அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையில் ஒரு மாநில மக்களின் கருத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாகத்தான் சொல்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு அரசு அதனுடைய தேர்தல் அறிக்கையில், அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகளில் தமிழகம் நீட்டிலிருந்து விதிவிலக்கு பெற வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார்கள். அதற்கு தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நீட்டிலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. தமிழக ஆளுநர் திட்டமிட்டே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தின் மூலம் தமிழக மக்களினுடைய உணர்வை புறக்கணிக்கிற முறையில், துச்சமாக நினைக்கிற வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் விருப்பத்திற்கும் தமிழக மக்களினுடைய விருப்பத்திற்கும் மாறாக அந்த மசோதாவை அப்படியே வைத்திருந்து இப்போது திருப்பி அனுப்பியிருக்கிறார். அதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை. மீண்டும் தமிழக சட்டமன்றம் இதை நிறைவேற்றி அனுப்பினால் அவர் அதில் கையெழுத்து போடுவதை தவிர அவருக்கு வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவர் மக்களுடைய மனநிலையை பற்றி கவலைப்படாமல் இப்படி செய்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்தியா முழுமைக்கும் மருத்துவம் என்பது மாநில அரசுகளினுடைய பட்டியலில்தான் இருக்கிறது. அப்போ ஒரு மருத்துவத்தை வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடு என்பது மருத்துவ கல்வியிலிருந்து தொடங்க வேண்டும். அது ஆரம்ப காலத்திலிருந்து அப்படி இருந்ததினால்தான் தமிழகத்தில் ஒரு வலுவான மருத்துவ கட்டமைப்பு என்பது இருக்கிறது. துணை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், தாலுகா தலைமை மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் என்று ஒரு வலுவான கட்டமைப்பு தமிழகத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் இப்போது நாம் எதிர்கொண்ட ஒரு பேரிடரான கொரோனாவை நாம் பெருமளவுக்கு வெற்றி கொள்ள முடிந்தது. அதை எதிர்த்து மக்களை காப்பாற்ற முடிந்தது. அதற்கு வேட்டு வைக்கிற முறையில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு, நீட் தேர்வு வந்த பிறகு தமிழக மக்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கு கிடைக்காமல் செய்கிற முறையை ஒன்றிய பாஜக அரசாங்கம் செய்கிறது. மாநில ஆளுநர் எந்த வகையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட அதிகாரம் பெற்றவர் அல்ல. அப்படி ஒருவருக்கு அதிகாரம் இருக்கும் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பதற்கு எவ்வித அர்த்தமும் இல்லாமல் போகும். அது மக்களுடைய உணர்வை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பதாக இருக்கும். ஒன்று, ஆளுநர் உடனடியாக தன்னுடைய இந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும், அல்லது மாநில அரசோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அவர் ராஜினாமா செய்துவிட்டு போவதை தவிர வேறு வழியில்லை. ஒரு மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதனுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஆளுநர் ஆட முடியாது. நம்முடைய அரசியல் சட்டம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. இது கூட்டாட்சி தத்துவத்தின் மீது வீசப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோடாரி. இதை ஆரம்பத்திலேயே சரி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக இந்தியாவில் கூட்டாட்சி என்பது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படும். ஆரம்பம் தொட்டே சங் பரிவாருக்கு இந்தியாவில் ஒற்றையாட்சி முறைதான் சரியானது, கூட்டாட்சி முறை என்பது தேவையற்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய கருத்தாக இருப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்திய மக்கள் அனைவரும் கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதால் தான், அதனால் தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுக்கிறது. அந்த மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை, இது வந்து நீட் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, மாநிலத்தினுடைய, மாநில மக்களுடைய உணர்வை ஒரு கவர்னர் மதிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றிய பிரச்சனை. எனவே ஒன்று, கவர்னர் இதற்கு அனுமதி தர வேண்டும், அல்லது மாநிலத்திலிருந்து கவர்னரை திரும்பப் பெறுவது என்பது அவசியம். அதை வலியுறுத்த விரும்புகிறேன்.